நியூஸ்கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிந்து. தமிழ் வருடம் 60ல் 36வது வருடம் சுபகிருத வருடம். ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்க போகிற இந்த சுபகிருத வருடம் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்களை இப்போ கொடுக்க போகுது அப்படின்றத தெளிவாக நம்ம கூட விளக்கிறதுக்கு நம்மளோட இணைந்திருக்கிறார் ஜோதிட உலகின் தி லெஜண்ட் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். சுவாமிகளை ஷோக்குள்ளே வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். வணக்கம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குருசுக்கர சனிப்பெச்ச ராகவே கேதவே நமஹ. உலகெங்களுக்கும் என்ற ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சுவாமிஜி. இப்ப பிறக்க போற சுபகிருத வருடம் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி அமைய போகுது அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். மற்ற ஷோ மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போறோம், எல்லாத்தையுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல போறோம். நம்மளோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னா, ஒன்னொன்னுத்தையும் லென்த்தை அப்படி கொண்டு போய் ஒவ்வொருத்தருக்கும் அவனுக்கும் என்னன்னு புரியாம, சொல்றவனுக்கும் என்னன்னு புரியாம, சொல்ற மாதிரியே சொல்லி சொல்லாத மாதிரியே சொல்லி, அந்த கதைலாம் நம்ம கிடையாது. நம்ம ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்ட்ரைட், இதுதான் நடக்கும்னா இதுதான் நடக்கும். சரியா, உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்கலாம், நடக்காமல் போகலாம், மழை வரலாம், வராமல் போகலாம், அந்த மாதிரி ராசி பலன் ராம்ஜி கிடையாது. ராம்ஜிக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதுலேருந்து போயிடலாம்? மேஷ ராசி. இந்த வருடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுபகிருத வருடம் என்று பெயர். இந்த வருடத்தில் வந்து நிறைய கலைஞர்களுக்கான மரியாதை நிறைய கிடைக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து உங்களுக்கு வந்து மூடி கிடக்கும் வழக்குகள்லேருந்து தேவையான தீர்ப்புகள் எல்லாம் ஒருத்தன் தப்பு பண்ண முடியாது, அந்த மாதிரி இந்த வருடம் இருக்கும். சுபகிருத வருடம் என்பதே வந்து நீங்கள் வந்து சொன்ன வெகுதானிய வருடமாக இருந்தாலும் நீங்கள் வேர்வை சிந்தினால்தான் அந்த வெகுதானியம் கிடைக்கும். அதனால் சுபகிருதுங்கிற வருடம் இருக்கிறதுனால சுபமாகவே இருக்கும் அப்படின்லாம் யாரும் இன்னும் சொல்லலை. நம்ம தன்னம்பிக்கை தான் நம்ம பலம், நம்ம வேர்வை தான் நம்ம உழைப்பு, அதான் நம்ம சாமி. ஆகையினால இந்த உழைப்பாளர்களை கொண்டாடும் விதமாக இந்த வருடம் இருக்கும். ஸோ இந்த வருடத்தில் ஒவ்வொரு பலனாக நம்மளே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசுகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது, நான் வந்து ஜென்ரலாக ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு சொல்ல மாட்டேன், நான் ஃபுல்லாகவே சொல்லிட்டேன். மேஷராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே புதனும் ராகுவும் இருக்கிறார்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோபத்தை தரக்கூடிய ஒரு கிரகம். மேஷராசிக்காருக்கு 12 குரு, சூரியன், மாந்தி மூணு பேர் இருக்காங்க. இந்த சூரியன் யாருன்னா 5 குழுவர் 12 மறைந்திருப்பதால் புதிய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுலேயும் வந்து நீங்கள் பெருசாக வந்து இப்போதைக்கு இன்வால்வ் ஆக வேண்டாம். அதோட விரய குருவாக இருப்பதால் 12 குழுவர் ஆட்சி பெற்றிருப்பதால் புதிய பிரயாணங்கள் அல்லது நீங்கள் வந்து திருத்தலங்க யாத்திரைகளுக்கெல்லாம் செல்வீர்கள். இன்னொன்று 12 குழுவர் குரு ஆட்சி என்பதால் குரு வந்து 12, 1, 2, 3, 4 பார்வையாக நாளை பார்ப்பதால் வீடு மாடு மனையெல்லாம் நீங்கள் வந்து புதுசாக, அதை இப்போ தான் ப்ராப்பர்ட்டி வேண்டாம் நீங்கள் அப்புறம் வீடு மாடு மனைங்கிறீங்க, வீடோ மாடோ மனையோங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து புதுசாக யூ கேன் ஃபோக்கஸ் இப்போ வாங்காம ஒரு சூரியன் நகர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் 1 மாதத்துக்கு அப்புறம். அடுத்ததாக சனி பார்த்தேன்னா உங்களுக்கு மேஷராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 10 ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு அப்படின்னு சொல்லுவோம். 10 சனி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மக்கள் தொடர்பு, மக்கள் செல்வாக்கு இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த வருடம் ரொம்ப அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு காலநேரத்தோடு உங்களுக்கு வந்து பிறக்குது. மேஷராசிக்காரங்களுக்கு 11 செவ்வாயும் சுக்கரனும், இந்த செவ்வாய் சுக்கரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 குடியவன் தனாதிபதி லக்னாதிபதி ராசியாதிபதியோடு சேர்ந்து 11 இருப்பதால் 2 குடியவன் 11 தனாதிபதி லாபாதிபதி வீட்டில் இருக்காரு அப்படின்னா பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும், உங்களுக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரே ராசிக்குரிய 4 சந்திரன் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். உயர்கல்வி, உயர் படிப்பு மேற்கொள்ள வேண்டும் என்று நினைப்பார். ப்ரமோஷன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு பொற்காலமாக இருக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஒரு பரிசோடு பிறக்கப் போகிறது. இந்த புத்தாண்டு இந்த சுபகிருது வருடம் உங்களுக்கு சுபங்களை தரப்போகிறது. மேஷராசிக்காரர்கள் பிரமாதம், 94 மார்க். இந்த புத்தாண்டு மேஷராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே ஒரு நல்ல வருடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுவாமி. ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு வரார். ரொம்ப அமோகமான நேரம், சூப்பரான நேரம். ஏன்னா ராசிக்கு 11 குரு வர்றது லாபஸ்தானத்தில் குரு வரார், ப்ளஸ் சூரியனோட இந்த சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 குடையவர். இந்த 4 சூரியன் வந்து உங்களுக்கு 11 இருப்பதால் அது வீடு மாடு மனைகள்லாம் ரொம்ப அற்புதமாக அணுங்க. இத்தனை நாள் 10 குரு இருந்ததால் பதவி பறி போய் ரிஷபராசிக்காரர்களில் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க. அதில் அப்படி என்கிட்ட பயங்கரமாக கஷ்டப்பட்டு ஒரு நாள் நான் வேலையை விட்டு போகிறேன்டா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த
பத்தில் இருந்த குரு விட்டது. அந்த பத்தில் இருக்க குரு இப்போ மிதுனத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. நாளை மறுநாள்லேருந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு பத்தில் குரு. ஸோ இப்போது அந்த பத்தில் இருக்கிற குரு எவ்வளோ பவர்ஃபுல்லாக உங்களுக்கு பணி புரிஞ்சாருங்கிறத நீங்கள் சொல்ல தேவையில்ல. சிவராசிக்காரர்கள் கண்ணீர் விட்டு அழுதுருப்பீங்க இந்த கடந்த ஒரு ஒரு வருஷமாக. இப்போ தான் குரு உங்களை மன்னிச்சு விட்டுருக்கார். இப்போ 11 வந்துட்டார். இனிமேல் நீங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு 9 சனி ஓடி இப்போ ஓடி போகிறவனுக்கு 9 இடத்துல குரு மாதிரி 9 இருக்க சனி என்ன பண்ணுனா அப்பாவுடைய ஹெல்த்தில் உடல்நிலைய பிரச்சனை 9 அப்பா அதில் சனி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அப்பாவுக்கு வந்து கால் முடக்குவாதம் மாதிரி அது மாதிரிலாம் நடக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 9 10 செவ்வாய் சுக்கரன் 10 வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் 10 ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுனா 10 செவ்வாய் இருக்கட்டும். கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் பொற்காலமானவரிடம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சிவராசிக்காரங்களுக்கு 3 கூடிய சந்திரன் 4 இருப்பதால் உங்களுக்கு வந்து மன ரீதியான அழுத்தங்கள் ப்ரெஷர்ஸு டிப்ரெஷன்ஸு இதெல்லாம் உருவாகும். அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ரிஷபராசிக்காரர்களுக்கு 5 வந்து உங்களுக்கு வந்து 6 இடத்துல வந்து கேது. அதனால் உங்களுக்கு வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. புத்தாண்டு மிகவும் சிறப்போடு மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தொடங்குகிறது. 11 இருக்கும் குருவும் சூரியனும் அள்ளி 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 தரப்போகிறார்கள். இவ்வருடம் 11 இருக்க குரு 11, 12, 1, 2 3 இடத்தை பார்க்கிறார். 5 இடத்தை பார்க்கிறார். சொத்து நிறையா வரவப்பார். 7 இடத்தை பார்க்கிறார். ரிஷபராசி சேர்ந்த கல்யாணமாகாதவனுக்கெல்லாம் கல்யாணம் போகுது. காதலிப்பவர்களுக்கெல்லாம் காதல் கைகூட போகுது. சனி 9 இடத்துலேருந்து 9, 10, 11 பார்க்கிறார். 9, 10, 11, 12, 1, 2 3 இடத்தை பார்க்கிறார். திரும்பவும் 6 இடத்தை பார்க்கிறார். வியாதிகள் நீண்ட காலம் உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்த ரிஷபராசிக்காரங்க உடம்பெல்லாம் சரியாக கோர்ட்டு விஜயங்களில் நிறையா பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு 95 மார்க். செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ரிஷபராசிக்காரர்கள் நீங்கள் ஃப்ரீயாக இருங்க, எல்லாமே நல்லா இருக்கு. ரிஷபராசிக்கு ரொம்ப அருமையாக சொன்னீங்க சுவாமிஜி. தொடர்ந்து மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மிதுன ராசிக்காரர்கள் ஐயோ பாவம், நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா மிதுனம் என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க, நான் பாட்டுக்கு ஒரு தன்னம்பிக்கையில் இருந்தேன், உங்கள் வீடியோவை தெரியாமல் பார்த்துட்டேன், உங்கள் வீடியோவை பார்த்தோன்னு இப்படியா ஒருத்தரை பயமுறுத்துவீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் எதுக்கு போகிறீங்க அதை முதல்ல யோசிச்சு பாருங்கள். ஒரு டாக்டர்கிட்ட போய் டாக்டர் எனக்கு உடம்பு எப்படி இருக்குன்னா உனக்கு இந்த மாதிரி தொண்டையில் புத்துணோம் இருக்குது, நீ போய் மாத்திரை தின்னா பொழைச்சிக்கலாம்னு சொல்கிறது தான் டாக்டர் வேலை. டாக்டர்கிட்ட போய் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, டாக்டர் என்னை பற்றி 4 நல்லதாக சொல்லுங்க டாக்டர்னா, அவர் உடனே நீங்கள் மிகவும் அன்பானவர் அறிவானவர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எதாவது 10 பிரயோஜனம் இருக்கா? நான் ஒரு டாக்டர் மாதிரி நான் சொல்கிறது உங்களுக்கு வைத்தியம். இந்த வைத்தியத்தை கேட்டால் பொழைக்கலாம். மிதுனராசிக்காரர்களுக்கு மிக மோசமானதாக இருக்கிறது இந்த புத்தாண்டு. காரணம் என்னென்னா உங்களுக்கு வந்து 5 கேது, 5 பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது வந்துட்டான். இது வரைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னலாம் தப்பு பண்ணீங்களோ அந்த எல்லா தப்புக்கும் சேர்த்து வச்சு தண்டனை கிடைக்கும். 1, 2 8 சனி, சனின்னா அஷ்டம சனி, 1 மாறிடும் அது வேறு விஷயம். இருந்தாலும் நான் சொல்கிறது புத்தாண்டு பிறக்கிற இந்த 1 சொல்கிறேன், ரொம்ப கொடூரமானதாக அஷ்டம சனி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அடுத்ததாக 9 இடத்துல செவ்வாவும் சுக்கரனும். இந்த செவ்வாய் யாருன்னு பார்த்துட்டு 6 குடையவன் 9 இடத்துல இருக்கான். 9 பாக்கியஸ்தானம், லக்கு. நீங்கள் வெறும் ஒரு பஸ்ஸு போயிட்டே இருக்கும், ஒரு 10 போகும். நீங்கள் போய் நின்னதுக்கப்புறம் எந்த பட்சமே வராது. நீங்கள் மட்டும் 1 நேரம் நின்னதுக்கப்புறம் தான் 1 பஸ்ஸு வரும். இந்த மாதிரி உங்களை பர்சனலாக உங்கள் பொறுமையை உங்களுடைய டென்ஷனை தூண்டுற மாதிரியே நடக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு. 10 வீட்டில் வந்து குரு, 10 ஒரு குரு வந்தால் பதவி பறிபோகும் என்பது யாருக்கு உண்மையோ இல்லையோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப உண்மை. ஏன்னா 7 குரு பாதகாதிபதி ரிஷபராசிக்காரங்களுக்கே கொடூரமாக பண்ண குரு மிதுனராசிக்காரங்களுக்கு விடவே மாட்டார். அதனால் இது கால சுத்தின பாம்பு மாதிரி மிதுனராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் அவருக்கு பாஸ் யாரோ அவர் என்ன சொன்னாலும் அமைதியாக கேட்டுட்டு ஸ்ரீ குருப்யோ நமஹா ஸ்ரீ குருப்யோ நமஹா ஸ்ரீ குருப்யோ நமஹா சொல்லிகிட்டே இருக்கணும். அல்லது டெய்லி நான் வேலை விட்டு போயிடறேன் நான் வேலை விட்டு போயிடறேன் நான் வேலை விட்டு போயிடறேன்னு சொல்லிட்டே இருக்கணும். சொல்லி சொல்லி குருவுக்கே இது காமெடியாகி போய் அவரே விட்டா உண்டு சரியா. அதனால் நீங்கள் என்ன பண்ணு என்ன தான் உங்களை வேலை விட்டு துரத்துனாலும் நீங்கள் போகவே கூடாது. வேலை மாறணும்னு தோணும், டிப்ரெஷன் வரும், வேலை நான் வந்து இந்த நிமிடம் நான் வாழ்ந்து காட்டுறேன் பாருன்னு போவீங்க. அங்கே போனால் இதை கூட ஒரு கேவலமான வேலை தான் ஒன்று கிடைக்கும். ஸோ அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், எமோஷனே ஆகாதீங்க. பாஸ் என்ன சொன்னாலும் கம்முன்னு கேளுங்க. உங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்காகவே இப்போ பாஸை படிச்சிருக்காரு கடவுள். நீங்கள் டார்ச்சர் அனுபவிக்கிறதுக்காகவே படிச்சிருக்காரு. ஒரு 8 அமைதியாக இருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு 10 இருக்கிற குரு 11 வந்துடும். இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு சந்தோஷமாக இருப்பீங்க. செப்டம்பர் வரை வாயை தரக்கூடாது. மிதுன ராசிக்கு ரொம்ப அருமையாக சொன்னீங்கன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக சொல்ல முடியாது. மிதுன ராசிக்காரங்கள்லாம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. 11 புதனும் ராகுவும் இருப்பதால் இப்படித்தான் இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. அப்போ ஒன்று கூட நல்லதே நடக்காதா குருஜி, இந்த அளவுக்கு ஒருத்தனை டேமேஜ் பண்ணிட்டீங்களே என் மனசெல்லாம் வலிக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம்.
அதே நேரம் ஒன்று சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, ஒம்போதில் இருக்கிற சனி நீங்கள் மட்டும் தர்ம காரியங்கள் கரெக்டாக பண்ணி, அன்னதானங்கள் கரெக்டாக பண்ணி, மக்கள் சேவை ஊனமுற்றவங்களுக்கெல்லாம் கரெக்டாக ஹெல்ப் பண்ணி, சரியா ஒம்போது கூடிய சனியுடைய பணியை செஞ்சுக்கிட்டிங்கன்னா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், உங்களை அசைக்க ஒருத்தனாலே முடியாது. உங்களுக்கு பாக்யாதிபதி சனி ஒம்போதில் ஆட்சி பெற்று அமர்றார். எப்போ வந்தவர்? ஏப்ரல் எண்டு. உங்களுக்கான பிரச்சனைக்கான காலம் ஏப்ரல் 14லேருந்து அந்த சனி 23 போகிறார். பாருங்க, அந்த 10 நாளில் உங்கள் தோழியை முடிச்சு விட்டு போயிடுவார். அந்த 10 நாள் மட்டும் ஜாக்கிரதையாக வீட்டை விட்டே வெளியே வராமல் இருந்துட்டிங்கன்னா 23ஆம் தேதிக்கு அப்புறம் சனி உங்களை பார்த்துப்பார். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் என்னென்னா, குரு வழிபாடு, குருவை நீங்கள் யார், சிவர் சித்தர்கள் மாதிரி ஜீவ சமாதி அடைந்த புண்ணிய புருஷர்கள், இவங்களை மோதிரமாக போட்டுக்கிறது, இவங்களை டாலராக போட்டுக்கிறது, டெய்லி வந்து ரமண மகரிஷியை நீங்கள் காஞ்சி மகாபரிவாளை இந்த மாதிரியான குருமார்களை வணங்குறது ரொம்ப நல்லது. சுருக்கமாக சொன்னால் மிதுன ராசிக்காரங்களாம் தர்மமானா மாறிடணும். ஆமாம், மாறுறது உங்களுக்கு மரியாதை, மாறலைன்னா வேலை போயிடும். ஓகே, தொடர்ந்து கடகராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்ததாக கடகராசிக்காரர்கள், கடகராசிக்காரர்கள் அஷ்டம குரு, சரியா கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு புத்தாண்டு பிறக்கிறப்ப உங்களுக்கு 9ல் குரு, சிம்மராசிக்கு தான் அஷ்டம குரு, இப்போ தான் மாறிடுச்சே உங்களுக்கு கரெக்டாக புத்தாண்டு அன்றைக்கி தான் குரு எல்லாம் மாறுறாரு. 9ல் குரு, ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு, அஷ்டம குரு கஷ்டங்களை கொடுத்தது கடகராசிக்காரங்க ஒரு வருஷமாக அனுபவித்த கண்ணீரும் வேதனையும் கடகராசிக்காரங்களுக்கு தான் தெரியும். இந்த பக்கம் என்னடானா 8ல் குரு, இந்த பக்கம் என்னடானா 7ல் சனி. 7னா காதல் கல்யாணம், டெய்லி பொண்டாட்டிக்கிட்ட டார்ச்சர். இந்த பக்கம் 8ல் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா சனினால் உத்தியோகத்தில் டார்ச்சர், வீட்டுக்கு போனாலும் டார்ச்சர், வெளியே போனாலும் டார்ச்சர். கடகராசிக்காரங்க ரொம்ப கொடூரமான ஒரு பலன் அனுபவிச்சிருப்பாங்க. அதெல்லாம் மாறி ரெண்டு கூடிய சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடகராசிக்காரங்களுக்கு 9ஆம் வீட்டில் குருவோட மாந்தியோட சம்பந்தனாதிபதி பாக்யாதிபதியோட சம்பந்தப்படுறது. 10ல் புதனும் ராகும், 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. உங்களுக்கு 3-12 கூடிய புதன் வந்து பார்த்தீங்கன்னா 10ல் இருக்க ராகுவோட, 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. அந்த மாதிரி படம் கடகராசிக்கு 4, 4, 7. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ல் செவ்வாயும் சுக்கரனும் இருக்காங்க. 8ல் செவ்வாய் இருக்கவே கூடாது. 8ல் செவ்வாய் இருந்தால் ஆப்ரேஷனல் பீரியட், இந்த புத்தாண்டு பிறக்கிற இந்த நேரம் உங்களுக்கு வந்து ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா கடக லக்னத்துக்கு 6 கூடியவன் செவ்வாய் என்பதால், அந்த செவ்வாய் சுக்கரனோட சம்மந்தப்படுவதால் உங்களுக்கு வந்து என்ன ஏற்படும்னா உடல்நிலைகளில் பாதிப்பு, அது ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அனிமிக்கு, சரியா பைல்ஸு அனிமிக்கு, அப்புறம் கடகரா ராசிக்கு வேறு என்ன சொல்லலாம், இது ரத்த சம்மந்தப்பட்ட நிணநீர் கட்டிகள்னு சொல்லி சிஸ்ட்டு பிரே அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும், கத்தி வைக்கிற மாதிரியான நிலைமை ஏற்படும். ஸோ அதனால் ஹெல்த் கடகராசிக்காரங்க ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க. டீஹைட்ரேட் ஆகி தான் எல்லா ப்ராப்ளமும் வரும். கடகராசி குழந்தைகளுக்கு நிறையா தண்ணி கொடுங்க. நீங்கள் என்ன பண்ணும், டெய்லி வாசலில் ஒரு வாட்டர் கேனை, ஒரு வாட்டர் தொட்டி மாதிரி வச்சு வரப்போகிற விலங்குகள் எல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்காக வழிபடணும். மனநோயாளிகள் பாதிக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணணும். தண்ணீர் பந்தல், மோர் பந்தல் மாதிரியான விஷயங்களை வைக்கணும். கடகரா, நீங்கள் சொல்கிறத பார்த்தா கடகராசிக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஆரோக்கியத்தில் மட்டும் அவங்க கவனமாக இருந்தால் போதும், மட்டும் கவனமாக இருந்தால் போதும், கடகராசிக்காரங்களுக்கு 80 மார்க். ஓகே சுவாமிஜி, தொடர்ந்து சிம்மராசிக்கு. சிம்மராசினியர்களுக்கெல்லாம் வந்து இப்போது ரொம்ப ஒரு முக்கியமான மோசமான ஒரு காலம். காரணம் என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 கூடிய சனி, 6 கூடிய 6ல் சனி இருக்கார், உங்களுக்கு வந்து ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார். என்றைக்குமே சிம்மம்னாலே சூரியன் த டான், அவர் தான் ஹெச்ஓடி, எல்லா கிரகங்களும் அவர் தான் சுற்றி வரணும், அவர் எந்த கிரகத்தையும் சுற்றி வரமாட்டார். அப்படிப்பட்ட ஒரு சிம்மராசிக்கு வந்து சனி 6ஆம் இடத்துல ஆட்சி பெறுவதுங்கிறது வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்தான். அவர் தொழிலை எல்லாம் இழந்து, சரியா எடுத்தோடனே ஃபஸ்ட்டு பாலே அவுட்டு, தொழில் எல்லாம் இழந்து அப்பா கூட பயங்கர சண்டை வந்துடும், வீட்டு வெளியே வந்துடுவாங்க. 6ல் சனி, எப்போ பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டை. 7ல் செவ்வாயும் சுக்கரன் என்பதால், சுக்கரன் என்பது ஆணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் என்பது, சுக்கரன் என்பது பெண் வது, பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் என்பது புருஷன், இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து 7ல் இருக்காங்க. அதே மாதிரி 8ல் குரு, அஷ்டம குருனா என்னென்னே தெரியாத பசங்க சிம்மராசிக்காரர்கள், சிம்மராசிக்காரர்கள் அஷ்டம குருவை இது வரைக்கும் ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி அனுபவிச்சிருப்பாங்க. 13 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இப்போ இருக்க போகிறீங்க, அவ்வளோதான். அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்னவா இருந்தீங்களோ, இல்லை ஜி என்ன ஒன்றும் பண்ணலஜின்னா விட்டுருங்க, கிரகம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். இல்லை ஜி 12 வருஷமோ ஐயோ அப்போல்லாம் எனக்கு வேலை போனச்சு, அப்போ இப்பயும் வேலை போகும், சரியா? அப்போ 12 வருடத்துக்கு முன்னாடி 12 அஷ்டம குரு கஷ்டங்களை தருவான். அடுத்தது 9ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் ஃபாரின் போக போகிறீங்க. இந்த வருடம் உங்களுக்கு ஃபாரின் யோகங்கள் எல்லாம் வரும். உங்கள் காதலி மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட சுக்கரன் வந்து செவ்வாயோடு சம்பந்தப்பட்டு உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருப்பதால், சுக்கரன் பிராமணன் என்பதால் கலைஞர்களால் ஒன்று ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்,
அல்லது பிராமணர்கள் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, அல்லது உங்களுக்கு வந்து பெண்கள் ஏதாவது உதவி பண்ணுவாங்க. முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு பெண்கள் உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் சித்திக்கிட்ட போங்க, அத்தை கிட்டே போங்க, உங்கள் பெரியம்மா கிட்டே போங்க, தாய் ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு பெண்கள்கிட்ட போயிட்டு ஐயாட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். பெரியம்மா பெரியப்பாட்ட பேசி ஏதாவது வாங்கி தருவார். ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக அம்மாட்ட போய் அப்பாட்ட கேட்கணும்னு கால்குலேட் பண்ணாதீங்க, இது கண்டிப்பாக நடக்காது, அப்பா கூட சண்டை வந்துடும். சரியா? ஆக சிம்மராசி இந்த ஒருவரிடம் கொஞ்சம் ஹடில்ஸு. ஆனால் இப்பயும் சொல்கிறேன், இந்த ஏப்ரல் இந்த மே ஜூனுக்கு அப்புறம் சிம்மராசியுடைய இது வந்து பீக்கில் போகும். சீக்கிரமே ஃபாரின் ஆஃபர் கிடைக்கும், வேறு உலக நாடுகள்லேருந்து வரக்கூடிய பிஸ்னஸஸ்லாம் நீங்கள் என்கேஜ் ஆவீங்க, அந்த மாதிரி நடக்கும். சிம்மராசி சிறப்பு 70 மார்க் தான் போட முடியும். சிம்மராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும், குரு பகவானை நேரம் வழிபட வேண்டும். கிளாஸ் வாத்தியார், காலேஜ் டீச்சரு, ப்ரொஃபஸர்ஸு எல்லாருக்காலையும் போய் விழுந்து குருஜியை என்னை ப்ளஸ் பண்ணுங்கள். குருஜியை என்ன குருஜிங்கிறது நான் கிடையாது, குருஜினா யார், என்ன மாதிரி கற்றுத்தர அத்தனை பேரும் குருஜி தான். உங்கள் எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியாரை விட பெரிய குருஜி யாருமே கிடையாது. முதல்ல அவர் காலில் போய் விழுங்க. உங்களுக்கு வேலை சொல்லிக் கொடுத்த கேமராமேன் முதன் முதல்ல, உங்களுக்கு தொழில் சொல்லிக் கொடுத்த டெக்னீஷியன் முதன் முதல்ல யார், அண்ணனை போய் பாருங்கள். அண்ணனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்து அண்ணன் அவன் வாயால் ரெண்டு வார்த்தை சொல்லுன்னு சொல்லுங்கள், எல்லாம் சரியாகிடும். சிம்மராசிக்காரர்கள் மேலதிகாரிகளை அடா ஊடா பேச்செல்லாம் நிறுத்திக்கணும். ஒரு வருடம் குரு வழிபாடு சார் சார்னு மட்டும்தான் சொல்லணும். சொன்னிங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு சரியாயிடும். தன்னை விட மூத்தவர்கள், தனக்கு சமமானவர்கள் அல்ல, தன்னை விட மூத்தவர்களை மதிப்புடன் நடத்தினால் இந்த தோஷம் நிகழும். சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப அருமையா சொன்னீங்க சுவாமிஜி. அருமையா இருக்கு. நம்ம பாவம் அவங்க ஒருத்தரை பார்த்து நம்ம சொல்றோம், அவருக்கு தொழிலும் வராது, காசும் இல்லை, வீட்லேயும் சண்டை போடுவீங்க, அப்பா கூடயும் சண்டைனா ஒருத்தர் எப்படிதான் பிழைக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சிம்மராசி நேர்களை, வருடம் வெளிநாட்டு வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, மன உறுதினா என்ன, வலிமைனா என்ன அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்க போறீங்க. ஏன்னா கொஞ்ச நாள் தான் இந்த கஷ்டம். இந்த 8 இருக்கிற குரு 9 போயிட்டார்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் லைஃபே தலையெல்லாம் மாறும். அதனால் நான் சொல்கிறது மட்டும் கொஞ்சம் கேளுங்க. வேலை இடத்துல அதிகம் பேசாதீங்க. வேலை செய்கிற உங்கள் பாஸை நீங்கள் கிண்டல் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு கான்ஃபரன்ஸ் போடுறது இந்த மாதிரி சேட்டையெல்லாம் எதுவும் பண்ணாமல் இருங்க. நீங்கள் பாஸை பாஸ் மாதிரி வச்சுருங்க, அவரை காமெடி வச்சு பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. சிம்மராசிக்காரங்க கவனமாக இருந்தாலே போதும். ஆமாம், நிச்சயம். தொடர்ந்து கன்னிராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல, கன்னியாராசிக்காரர்களுக்கு நான் ராகுகேது பயிற்சி அன்றைக்கே சொன்னேன். உங்களுக்கு 7 வந்து ராகு என்பதால் கடுமையாக உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆக வேண்டிய பீரியடு, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. 8 ராகு உங்களுக்கு 2 கேதோ, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ கன்னியாராசிக்காரங்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த புத்தாண்டு பிறக்கும் நேரம் 7 இடத்தில் குரு இருக்கிறார். இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி தருவார் கன்னியாராசி. ஆனால் விரையாதிபதி குருவோடு சேர்ந்து 7 இருக்கிறதுனால நண்பர்களால் நஷ்டம், அதாவது புதிய நண்பர்கள் சேர்க்க. தமிழ் புத்தாண்டு வருஷத்துலேருந்து ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு அக்ரிமெண்ட் போடலாம், கையெழுத்து போடலாம், தயவு செய்து வேண்டாம். கன்னிராசிக்காரர்களே உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன், பார்ட்னர்ஷிப் ஒன்று அக்ரிமெண்ட் போட்டுட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாம், தமிழ் புத்தாண்டு சிறப்பாக போகும். சிறப்பாலாம் போகாது, மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் பார்ட்னர்ஷிப் 12 கூடிய சூரியன் வந்து உங்களுக்கு 7 புதிய முயற்சிகள், அந்த புதிய முயற்சிகளுடைய குரு வந்து ஆட்சி பெற்றிருக்கிறார். அது வந்து காரஹோ பாவனாசாயான்னு பேர். அந்த 7 கூடிய குருவோட 12 கூடிய சூரியன் சேரும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது வந்து நண்பன் கேட்டுட்டான், என் உயிர், என்னுடைய இவர், அவர் இவரெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பணம் கொடுக்கறது அவ்வளோதான் வராது. அதனால் நீங்கள் தயவுசெய்து யார்கிட்டையும் பணமே ஜாமீன் கேட்டு போட்டு ப்ராப்பர்ட்டிலாம் ப்ராப்பராக வாங்காமல் சும்மானா பணம் கொடுக்கறது, இந்த ஹெல்ப்பு கொடுக்கறது, அந்த வேலைகள்லாம் தயவுசெய்து வச்சுக்காதீங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு 5 கூடிய சனி ஆட்சி பெற்ற அமர்ந்திருப்பதால் உங்கள் காட்டில் மழை, சொத்து அப்படி சேர்த்த போகிறீங்க. கன்னியாராசிக்காரங்களுக்கு ரியல் எஸ்டேட்டு ஓஹோன்னு போக போகுது. யாரெல்லாம் வீடு வாங்க போகிறீங்களோ பிரமாதமாக இருக்க போகிறீங்க. அதே மாதிரி கன்னியாராசிக்காரங்களுக்கு 8 புதன், அந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா 1:10 கூடியவன். அதனால் அது அடுத்த டேஞ்சரஸ் சைன், உங்களுக்கு ஜாபில் ப்ராப்ளம் வருங்கிறதுக்காக டேஞ்சரஸ் சைன். ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, யார்கிட்டயாவது உங்கள் லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசையாக இருந்தது அப்படின்னா தயவுசெய்து ப்ரப்போஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். எனக்கு இன்னொரு பேர் உண்டு, என் பேர் லவ் குருன்னு சொல்லுவாங்க. காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான், அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான். இந்த ஒரே டைலாக் உலகம் ஃபுல்லாக சொல்கிற ஒரே ஆள் நான் தான். எல்லோரும் காதல் திருமணம் எல்லா ஜோதிடர்களும் பிரித்து வச்சுருவாங்க, நான் மட்டும்தான் சேர்த்து வைப்பேன். காரணம் என்ன சொல்லுங்கள், உலகிற்கு காதலை விட சிறந்த கடவுள் யாரும் இல்லை, அவர் தான் உலகத்திலே பெரிய கடவுள். அதனால் அந்த 7 குரு வந்து பார்த்தீங்கன்னா காதலுக்காக ஆசைப்படுறவங்கெல்லாம் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குறது புரியுது, காதலுக்காக நாங்களும் நிறையா காதல் பண்ணி நிறைய கெட்டி சீரழிஞ்சுலாம் போயிருக்கோம். நீங்கள் என்னங்க காதலில் போய் கடவுளுங்கிறீங்க, இங்கே பாருங்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன், காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான் அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான். அடுத்த வாரத்தை நீங்கள் சேர்த்துணும். நீங்கள் எல்லார் காதலையெல்லாம் அவன் சேர்த்து வைக்க மாட்டான். அதனால் நீங்கள் கன்னியாராசிக்காரர்கள் துணிந்து உங்கள் காதலை சொல்லலாம், கன்னியாராசிக்காரர்கள் துணிந்து ரியல் எஸ்டேட் பண்ணலாம், கன்னியாராசிக்காரர்கள் பார்ட்னர்ஷிப் மட்டும் பண்ணக்கூடாது.
என்ன பரிகாரம், அதே பரிகாரம் தான். என்ன விஷயம், எட்டில் புதன் மறைந்ததால் பெருமாள் கோயில்களுக்கு செல்ல வேண்டும், எல்லாம் வல்ல எம்பெருமான் புதனை வணங்க வேண்டும். இது வரைக்கும் சொன்னதுலேயே கன்னிக்கு தான் குருஜி நீங்கள் பிரமாதமாக சொல்லியிருக்கீங்க. ஆமாம், ரொம்ப பிரமாதமாக சொல்லிட்டேன். தொழிலே தொடங்கக்கூடாது, பாவம், நாளைக்கு நாளைக்கு கேள்த்து போகணுன்னு இருந்தானா? பார்ட்னர்ஷிப்பாக ரெண்டு பேரும் டீல் பேசி வச்சுருப்பாங்க, அவங்கெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி திட்ட போகிறாங்க. நிறைய பேர் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஒரு நாள் ஒருத்தர் ராத்திரி ஃபோன் பண்ணி கண்டமணி திட்டினார், நீங்கள் பாட்டுக்கு நாங்கள் எவ்வளோ பெரிய நீங்கள் விச்சிகராசிக்காரங்களை நம்பி கடந்தராதிங்கன்னு சொல்லிட்டீங்க, நான் கஷ்டப்பட்டு ஒருத்தன் கடன் கேட்டு வச்சுருந்தேன், அவன் இந்த வீடியோ பார்த்துட்டு கதை தர மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு. ஏங்க இதுக்கெல்லாம் நான் பொறுப்பு, நடக்க வேண்டியதான் சொல்கிறேன். நீங்கள் இதுக்காக திடீர்னு காதலி பிரிஞ்சிட்டாங்கிறது என்ன? எங்களை சில பேர் கேட்குறான், எங்கள் ஏரியாவில் வந்து இந்த மாதிரி இந்த டிவி வர மாட்டேங்குது, நீங்கள் இந்த குறிப்பிட்ட டிவியில் வருவீங்களாமே, அந்த டிவி ஏன் ஏரியாவில் வரல அப்படின்னு கேட்குறான். ஏங்க இதுக்கெல்லாம் நான் பொறுப்பு, இங்கே பாருங்கள், ஜோதிடம் சொல்ல வேண்டியது என் கடமை, நீங்கள் ஃபாலோ பண்ணால் பண்ணுங்கள், பண்ணாட்டி போங்க, உங்கள் நண்பர்களை நம்பி தான் நான் கையெழுத்து போட போகிறேன், போங்க யார் வேணான்னு சொன்னான். அதனால் கன்னியாராசிக்காரர்கள் சொல்வதை மட்டும் கேட்டால் நல்லது. அருமை சுவாமிஜி, தொடர்ந்து துலாம் ராசிக்கு எப்படி? துலாம் ராசிக்காரர்களுக்கு நான்கில் சனி உயர்கல்வி உயர் பதவி தடைபடும், ஆனால் வீடு மாடு மனை எல்லாம் வரும். துளாராசிக்காரங்க புதுசாக வண்டி வாங்க போகிறாங்க, கார் வாங்குவாங்க துளாராசிக்காரங்க. துளாராசிக்காரங்க லேண்டு வாங்குவாங்க. ஐந்திலே செவ்வாய் சுக்கரன் காதல் கைகூடும். அஞ்சில் செவ்வாய் சுக்கரன் இருந்தால் ரொம்ப பிரமாதமான ரெண்டு கூடிய தனாதிபதி ஐந்து கூடிய யோகாதிபதியுடைய இடத்துல இருப்பதால் ரியல் எஸ்டேட் டீலெலாம் முடிப்பாங்க. திடீர்னு பார்த்தா பேசிட்டு இருப்பாங்க, 300 கோடி ரூபா டீலை முடிச்சுட்டு வந்துருவாங்க. அப்படின்னா யாரோ ஒருத்தன் வாங்குறான், யாரோ ஒருத்தன் விற்கிறான், நடுவில் புரோக்கரேஜ் பண்ணி இவங்க சம்பாதிச்சுப்பாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கிற செவ்வாயும் சுக்கரனும் பணிபுரிவார்கள். துளாராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு பிறக்கும் நேரம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், ஆறில் குருவும் சூரியனும் மாந்தியும். ஆறில் வந்து குரு இருக்கிறது வந்து எந்த மாதிரி அப்படின்னா கல்லீரல் சம்பந்தமான வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். துளாராசியை சேர்ந்தவங்க தயவுசெய்து குடிக்காதீங்க. துளாராசியை சேர்ந்தவங்களுக்கு கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த ஒரு வருடத்தில் கல்லீரலை குடித்தா தான் கல்லீரல் பிரச்சனை ஆகுங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ டெய்லி 1 லிட்டர் சாராயம் குடிப்பான், டெய்லி 2 கட்டு பிடி குடிப்பான், அவனுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றுமே ஆகாது. ஆனால் நீங்கள் சும்மானா ஏதாவது ஒரு 2 பாஸ்ட் ஃபுட் தின்றுருப்பான், பார்த்தீங்கன்னா லிவரில் ஃபேட்டி லிவர் வந்துடும். ஸோ அதனால் அந்த ஃபேட்டி லிவர் வரணும், லிவரை வந்து ஏ டைப் லிவர் தான் வரணுங்கிறதுக்கு குடிக்கணுங்கிறது மட்டும்தான் காரணம்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ அதனால் துளாராசிக்காரர்கள் வயிற்றை முக்கியமாக பார்த்துக்கொள்ளவும். ஒரு செரிட்டர் சார்ஜ் போடு, என்னோடது போடுங்க போடுங்க. ஆகையினால் எடிட்டர் கண்டினியூ பண்ணலாம். அப்போது துளாராசிக்காரர்கள் இந்த மாதிரி வயிற்றை மிகவும் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். சூரியனும் அந்த துளாராசிகளும் பாதகாதிபதி, சூரியன் அந்த துளாராசிக்கு சூரியன் பாதகாதிபதி, அவனும் வந்து உங்களுக்கு ஆறாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் உஷ்ண சம்மந்தப்பட்ட வியாதிகளை அம்மை போடுற வியாதி அது மாதிரிலாம் வரும். அதனால் ஹீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க, எப்பயுமே ஜில்லுன்னு இருங்க, ஜில்லான இதெல்லாம் வந்து சாப்பிடுங்க. சரியா, நான் ஜில்லான மோர்லாம் நிறையா குடிக்க சொன்னேன், சரியா அண்டர்லை. ஸோ அடுத்து 7ஆம் இடத்துல புதனும் ராகுவும் இருக்கிறாங்க. துளாராசிக்காரர்களுக்கு ஃபாரின் போகிற யோகம் வரும். ஒரு தடவையாவது துளாராசிக்காரங்க இந்த ஒரு இடத்துல கப்பல் ஏறிடுவாங்க அல்லது ஃப்ளைட் ஏறிடுவாங்க, இது நடந்தே தீரும். அதனால் துளாராசிக்காரர்கள் காட்டில் மழை நல்லா இருக்கலாம், ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கணும். துலாம் ராசிக்கு ரொம்ப அருமையாக சொன்னீங்க சுவாமிஜி. தொடர்ந்து விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. விருச்சிக ராசின்னு சொன்ன உடனே இதை இந்த வீடியோ கேட்குறவங்கலாம் இன்ட்ரெஸ்ட்டாக ஓட்டி வந்து விருச்சிக ராசி தான் பார்ப்பீங்க. காரணம் என்ன சொல்லுங்கள், ஏன்னா விருச்சிக ராசி என் இதயத்தின் அருகில் அமர்ந்திருக்கும் ராசி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நான் எப்பயுமே நல்லதாக சொல்வேன்னு எவன் சொன்னான்? ராகுக்கு எது பயிற்சி எப்போ நான் தான் சொன்னேன். நான் என்ன சொன்னேன், நீங்கள் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சிடென்டல் பீரியடுன்னு சொன்னேன், அதே தான் இப்போ திரும்பவும் சொல்கிறேன். ஆக்சிடென்டல் பீரியட், வண்டியை தொட்டிங்க போச்சு, வண்டியை தொடவேக்கூடாது, வண்டி எடுக்கவே கூடாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் கீழே விழுந்து தான் கற்றுப்பேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வண்டி எடுக்கக்கூடாது. 6ஆம் இடத்துல புதனும் ராகுவும் இருக்காங்க. 5இல் குருவும் சூரியனும். குழந்தை இல்லாதவங்க இருக்கலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ விஷ்ணுமாயாவே உங்கள் மடியில் வந்து பிறக்கப் போகிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்கும் வருடம். ஏன்னா 5இல் குரு ஆட்சி, ஆனாலப்பட்ட குருவே ஆட்சி, அவர் தான் புத்திரகாரகன். அவர் ஆட்சிங்கிறதுனால 2 மகவுகள் ட்வின்ஸ் பிறக்கும் உங்களுக்கு. 3இல் சனி, சனி 3ஆம் பார்வையாக அந்த குழந்தையை பார்த்ததால் விருச்சிக ராசிக்காரர்கள் குழந்தை பிறப்பதை தள்ளி போடுவார்கள் அல்லது குழந்தை பிறக்க வேண்டான்னு நினைப்பாங்க. அதெல்லாம் வந்து தயவுசெய்து விட்டுருங்க, தயவுசெய்து குழந்தை பத்துக்கிற வழியை பாருங்கள். 5இல் குரு இருப்பதால் உங்களுக்கு பெரிய புதிய புதிய சான்சஸ் கிடைக்கும், புதிய புதிய பிஸ்னஸ் கிடைக்கும் லைஃப்பில் மேலே வர்றதுக்கு. அதே மாதிரி 4ஆம் வீட்டில் செவ்வாயும் சுக்கரன் இருப்பதால், 4ங்கிறது வீடு மாடு மனை என்பதால், இந்த வருடம் நீங்கள் புதுசாக லேண்டு வாங்குவீங்க, ஜுவல்ஸ் வாங்குவீங்க. இந்த வருடம் உங்களுடைய திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும். அது எப்படி சொல்கிறீங்க என்றால், உங்களுக்கு 7 குடைவன் சுக்கரன் அந்த 7 குடைவன் செவ்வாயோட சேர்ந்து 4இல் இருக்கான். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதி சந்திரன் அந்த பாதகாதிபதி சந்திரன் 10இல் இருக்கான். விருச்சிக ராசிக்காரர்கள் புத்தாண்டு பிறக்கும் இந்த நேரத்தில் வந்து ஜாபில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி விருச்சிக ராசிக்காரர்களுக்கான சிறப்பு பலன்னா நான் எப்பயும் சொல்கிறது தான்,
இவர்கள் வந்து ரொம்ப அன்பானவர்கள், ரொம்ப ரொம்ப அன்பானவர்கள். அதனால் இந்த அன்பு இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ரிச்சிகராசிக்காரர்கள் காட்டில் மழை, வண்டி மட்டும் எடுக்காமல் இருந்தாங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் குழந்தையை கொடுத்துருவார் சுவாமி, சொத்து கொடுத்துருவார், வீடு கொடுத்துருவார், எல்லாம் கொடுத்துருவார். ஜாகிரதையாக இருக்கணும், எங்கே போட்டாலும் வண்டி புக் பண்ணி போகணும், இடது பக்கம் உட்காந்து போகணும், இன்னொருத்தர் வண்டி ஓட்டணும், நீங்கள் ஓட்டக்கூடாது. இதை மட்டும் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. அதுபடி விருச்சிகராசிக்காரர்கள் காட்டில் மழை, 98 மார்க். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சுவாமிஜி. அந்த ஆக்சிடென்ட் மட்டும் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்றதையும் சொல்லி. ஆக்சிடென்ட் நடக்காமல் இருக்கணும்னா விருச்சிகராசிக்காரர்கள் செவ்வாயுடைய அதிதேவதை ஆகப்பட்ட முருகப்பெருமானுக்கு ஒரு அவிட்ட நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு சென்று ஒரு வேல் எடுத்து வண்டி முன்னாடி நம்ம குத்திக்கிட்டு ஒரு ஒரு எலுமிச்சம்பழத்தை குத்தி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்ல இந்த பிரச்சனைகள் சரியா. காகித பூக்கள், காகித மலர்களை வண்டி டேஷ்போர்டில் வச்சுட்டே போகணும். எப்பயுமே முருகன் படம் அதில் ஒட்டியிருக்கணும். முருகா 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 முருகா. கார் ஓட்டுறவங்களா இருந்தால் கார் எடுக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு கந்த சஷ்டி கவசம் தான் போடணும் சரியா. அல்லது வண்டி பைக் ஓட்டுறவங்களா இருந்தால் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டோம்னா முதல்ல ஹெட்செட் போட்டு கந்த சஷ்டி கவசம் கேட்டுட்டு தான் காரில் வேலைக்கு போகணும். இதை மட்டும் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. நாள் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும், எல்லாம் வல்ல எம்பெருவான் இறைவன் உடன் இருக்கையில் வரங்க. உழைப்பாளிகளுக்கு என்னங்க பயம், நான் இப்பயும் இவ்வளோ ஜாதகங்கள்லாம் சொல்கிறேன், இதெல்லாம் சொல்கிறேன். ஏங்க நான் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ங்க, நான் வண்டி ஓட்டுறதாங்க என் பொழப்பு. நான்லாம் இதை கேட்டு வண்டி ஓட்டாமல் வேலை ஓடுறோம், உங்களை யாருங்க வேலை ஓட சொன்னால். வண்டி ஓட்டுங்க, உழைப்பை நம்புங்க, உங்கள் உழைப்பு உங்களை காப்பாற்றும். ஆனாலும் நான் சொல்லதை மட்டும் கொஞ்சம் கேட்டுக்குங்க. ஒரு முருகப்பெருமான் ஸ்டிக்கராவது ஒன்று ஒட்டி விடுங்க, எனக்காக பண்ணுங்களேன், அப்புறம் பாருங்கள். அப்படி லைட்டாக ஆக்சிடென்ட் மாதிரி ஆகிட்டு அப்படி நின்றுக்குவோம். சுவாமி எதை ரொம்ப நம்புவார் தெரியுமா, நீங்கள் ஜபாபதிஷ்ய தபாபதிஷ்ய ரதபபதிஷ்ய சத்யபபதிஷ்ய அப்படி சொல்லிட்டு இப்படி ஹோமம் பண்ணுறீங்க, இதை சுவாமி மதிப்பாருன்னு நினைக்கிறீங்க. ஒரு ஏழை, ஒரு சாதாரண ஒரு ஆள், அல்லது நம்மளை மாதிரி எதுனா ஏழை, நான் தான் நம்மளும் தான் ஏழை. நீங்கள் போயிட்டு வேலை செய்கிறீங்க, நெத்தி வேர்க்க வேலை செய்கிறீங்க, இன்றைக்கி நைட்டு டயர்டாக தூங்குறீங்க, உங்களுக்கு ஆக்சிடென்ட்லாம் ஆகாது. ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி அப்படி ஒரு ஷோ காட்டிட்டு கடவுள் விட்டுருவார். கடவுள் யாரை ஒன்றுமே செய்ய மாட்டார் சொல்லுங்கள், உழைப்பாளிகளை ஒன்றுமே செய்ய மாட்டார். கடவுள் யார் தூக்கி போட முடிப்பார் சொல்லுங்கள், வேலை வெட்டியே இல்லாமல் இருக்காமல் இருங்க, அவனுக்கு தான் இதெல்லாம் நடக்கும். ஆகையினால் தைரியமாக இருங்க. ராசிபலனும் நீங்களே சொல்கிறீங்க, இந்த பாயிண்ட்டு நீங்களே சொல்கிறீங்க, நீங்கள் யார் சுவாமிஜி நீங்கள் கேட்கலாம். ராசிபலன் சொல்லுவது ஒரு ஜோதிடருடைய கடமை, ஆனால் சக உழைப்பாளனாக நானும் சொல்லுகிறேன், உழைப்பவர்களுக்கு ஜாதி இந்த என்ன சொல்கிறது இந்த ஜோதிட பலன்களே தேவையே இல்லை. தொடர்ந்து தனுசு ராசிக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு நான்காம் இடத்துல குரு ஆட்சி பெறுகிறார். பிரமாதம் ராசிநாதன் உங்களுக்கு நாளில் ஆட்சி பெறுறது வந்து ரொம்ப அற்புதமான அமைப்பாக இருக்கிறது. உங்களுக்கு உயர்கல்வி படிக்க வேண்டியவங்களாம் படிப்பீங்க. அதே மாதிரி 10வது இடமாகப்பட்ட 9வது வந்து உங்களுக்கு 9வது இடத்துக்கு அதிபதி ஆகப்பட்ட சூரியன் உங்களுக்கு நாளில் இருக்கார், பாக்யாதிபதி உங்களுக்கு நாளில் இருக்கார். 5வது புதனும் ராகுவும் இருக்காங்க. புதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7க்குடையவன், அதனால் புத்திர தோஷம் ஏற்படும், குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். தனுசு ராசிக்காரர்களுக்கு புத்திர தோஷம், குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். ஏன்னா புதனோட ராகு சம்மந்தப்படுகிறார். 3வது செவ்வாயும் சுக்கரனும் இருக்கிறார்கள். இந்த செவ்வாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5க்குடையவன், 5க்குடைய செவ்வாய் 4 உங்களுக்கு 5க்குடைய செவ்வாய் 3வது இடத்தில் மறைகிறார். 2வது சனி, இந்த சனி 2வது நீங்கள் பிறக்கும் போது ஆட்சி பெற்ற சனியாக இருக்கிறது. வார்த்தைகளை ஜாக்கிரதையாக பேசுங்கள் தனுசு ராசிக்காரர்களே. உங்களுக்குன்னு பிரச்சனை எதுவுமே கிடையாது. 2வது சனி அள்ளி கொடுக்கறதுக்காக வந்திருக்கார். 4வது உங்களுக்கு குரு அள்ளி கொடுக்கறதுக்காக வந்திருக்கார். 5வது அதே மாதிரி ராகு அள்ளி கொடுக்கறதுக்காக வந்திருக்கார். உங்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது, ஒரு கஷ்டமும் கிடையாது. வாயை வச்சுட்டு நீங்கள் சும்மா இருந்தீங்கனாலே போதும். தயவுசெய்து தனுசு ராசிக்காரர்கள் யாரிடமும் வந்து பேச வேண்டாம் இந்த நியூ இயர் பிறக்கக்கூடிய இந்த 2-3 நாட்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு 10 நாளில் சனி வந்து உங்களுக்கு 3வது இடத்துக்கு போய் ஆட்சி பெற்றுட்டாருன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்க போகுது. தனுசு ராசிக்காரர்களுக்கு பலன்கள் என்று எதுவும் இல்லை. பிரமாதம் சூப்பர், கலக்குங்க, ஆனால் எதையுமே யார்ட்டையுமே சொல்லாதீங்க. திருஷ்டி போடும், டெய்லி செல்ஃபி வைக்கிறது, நான் வந்து இந்த கலரு சட்டை போட்டிருக்கேன், இந்த கலரை துணி போட்டிருக்கேன்னு போடுறது, இந்த வேலைலாம் வச்சுக்கூடாது. திருஷ்டி படாமல் எது வேணாலும் பண்ணுங்க. எங்கனாலும் போகிறது, நான் அதை வாங்குறேன் இதை வாங்குறேங்கிறது இது திருஷ்டி தோஷம் என்று அழைக்கப்படும் இந்த செவ்வாய் சுக்கரன் சம்பந்தம். அதனால் அதை மட்டும் பண்ணாதீங்க. கூரிய பொருட்களோடு விளையாடாதீங்க. என்ன அங்கே கத்திய அவசர அவசரமாக நான் வீட்டில் காய் நறுக்கிறேன், ஒரு நாள் சண்டே எடுத்து ஒரு கேரட் எடுத்து சக்க சக்க சக்கன்னு கட் பண்ணுறது, அப்போ கை நறுக்கிக்கும் போன்ற இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். நம்மளாம் நல்லவங்க, பின்ன நமக்கெல்லாம் பின்ன யாராவது என்ன கொலையாக பண்ண போகிறாங்க, நம்மளெல்லாம் யார் நமக்கெல்லாம் எப்படி தண்டனை விடும். செவ்வாய் பகவான் வராரு, இவனுக்கு ரத்த காயத்தை ஏற்படுத்தணும். நம்மளாம் ஒரு ஆளாக பொல்ல பூச்சி நமக்கு தண்டனை கொடுக்குறோன்னா செவ்வாய்க்கு எவ்வளோ பெரிய டஃப்பு யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு லாரி விட்டு ஏற்ற விட்டால் செவ்வாய்க்கு ஒரு கெத்தாக இருக்கும், ஒரு பெரிய ஆள் ஒரு தப்பு பண்ணிட்டான், ஏய் இந்த லாரி விட்டு ஏற்றி அவனை கொள்ளு அப்படின்னா அது செவ்வாய்க்கு ஒரு டான். நானோ அல்லது நீங்களோ ஒரு சாதாரண ஆள், இப்போ செவ்வாய் வராரு நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி விடணும், அவர் என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? பென்சில் செய்யும் போது கையை கிழிச்சிக்கும், என்ன அதிகபட்சம் ஏதாவது சாப்பிடும் போது காய் வெட்டும் போது நெருக்கிக்கும், இந்த மாதிரி தான். ஸோ தண்ணி கையில் விரலோடு இருந்துட்டு சுவிட்ச் போடுறத தவிருங்க, ஷாக் அடிக்கும், அயன் பாக்ஸில் ஷாக் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஷாக் அடிக்கிற விஷயங்கள்
ரத்தம் வர்ற விஷயங்களை தவிருங்க. என்ன குருஜி ராசி பலன் சொல்ல சொன்னால் காமெடி பண்ணுறீங்கன்னா, இங்கே பாருங்கள் நம்மளாம் நல்லவங்க, நமக்கு அவ்வளோ பெரிய தண்டலாம் நடக்காது, நமக்கு குட்டி குட்டியாக தான் நடக்கும். இந்த குட்டி குட்டி மேட்டரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க போதும், புரியுதா? இந்த உயரை பல்லில் கடிச்சு இழுக்கிறது, இந்த வீர சாகசங்கள்லாம் பண்ணாமல் இருங்க, அவ்வளோதான். தனுசு ராசிக்காரர்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், சூப்பராக இருக்குது, 98 மார்க். தனுசு ராசிக்கு ரொம்ப அருமையான பலன்களை சொன்னீங்க சுவாமிஜி. மகர ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாயும் சுக்கரனும் இருக்காங்க. சுக்கரன் யாருன்னு பார்த்தேன்னா இந்து கூட வந்து ரெண்டுல இருக்கான். அடே அப்பா பிரமாதமாக இருக்குது. மகர ராசிக்காரர்கள் புதிதாக வீடு கட்ட போகிறார்கள், சூப்பராக அவங்க ஒரு வீடு கட்டி ஆகணும் இந்த வருடம். மூணில் வந்து குருவும் சூரியனும் மாந்தியும் இருக்காங்க. மூன்றில் குருங்கிறதுனால ஆட்சி பெற்ற குரு, மூணில் 12-3 கூடிய குரு ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். அதனால் அவர்களுடைய தூய நட்பு, மகர ராசிக்காரர்கள் தூய நட்பு கொண்டவர்கள், மகர ராசிக்காரர்களுடைய நண்பர்கள் வந்து தூய நண்பர்கள், அவங்க வந்து ஒரு உண்மையான அன்போடு பழகக்கூடியவர்கள். ஆனால் மகர ராசிக்காரருக்கு நாளில் ராகு இருக்கிறதுனால இந்த ஒரு வருடம் வந்து அவங்க என்ன பண்ணாலும் அது வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு தவறாகவே அது சித்தரிக்கப்படும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுடைய உறவுகள் வந்து டிரான்ஸ்பரன்சியாக இருக்கட்டும். நான் ஏற்கனவே ராகுக்கு பயிற்சியப்பே சொன்னேன், மகர ராசிக்காரங்க தன்னுடைய உறவுகள் விஷயத்தில் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும். டிரான்ஸ்பரன்சியாக இல்லை அப்படின்னா தவறான புரிதலும் அர்த்தமும் அதுக்கு கற்பிக்கப்படும். அதுக்கு காரணம் நாலுனா கற்பு, நாலில் போய் ராகு இருக்கார். அதனால் கெட்ட பெயர்களை மகர ராசி பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பழகணும். பேசும்போது பழகும்போது அக்கம் பக்கம் பார்த்து பேசணும், தேவையில்லாத கெட்ட பேர் வரக்கூடாது. மகர ராசி ஆண்கள் யாரையாவது விரும்புனா வணக்கம், நன்றி வணக்கம். நீங்கள் தயவுசெய்து ஒரு வருடம் ஜாக்கிரதையாக இருந்த ஒரு வருடத்துக்கு பிறகு எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் தொடங்குங்க. நாலில் ராகு இருக்கார், ராகு 3 வருடம், 1.5 வருஷம் கழித்து நீங்கள் பண்ணலாம். இப்போதைக்கு பெயர் தான் கெடும். மகர ராசிக்கு 3 இடத்தில் குரு ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் 3 இருக்க குரு 3, 4, 5, 6, 7 பார்க்குறார். மகர ராசி பெண்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க இந்த வருடம். அதே மாதிரி 3, 4, 5, 6, 7, 8, 9 பாக்கியஸ்தானத்தை அது 3 குரு வந்து 7 பார்வையாக பார்க்குறார். 3, 4, 5, 6, 7, 8, 9 பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். அடுத்து லாபஸ்தானத்தை பார்க்குறார். அதனால் மகர ராசிக்காரர்கள் இவரிடம் மகர ராசிக்காரங்களோட பசங்கள்லாம் நல்ல மார்க் எடுப்பாங்க. மகர ராசிக்காரங்களுடைய ஏன்னா 5 ராகு, ஆனால் பசங்களால் பயம், புத்திரதோஷம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம் போகும், அவங்க ஹெல்த்தை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதே மாதிரி 3 இருக்கிற குரு முயற்சிகளுக்கு எடுப்பார். உடன் பிறந்தவங்களால் வேதனையும் துன்பமும் ஏற்படும். மகர ராசிக்காரங்க உடன் பிறந்தவங்களை நம்பவே கூடாது. மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்ரலாகவே நல்லா இருக்குது. உடன் பிறந்தவங்களாலையும் புத்திரர்களையும் கூட ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். என்ன செய்ய வேண்டும், வழிபாடு என்ன செய்ய வேண்டும், ஒன்றும் செய்ய வேண்டாம், குரு வழிபாடு தான். திருவள்ளிராயத்தில் இருக்கக்கூடிய பாடியில் இருக்கக்கூடிய குருவையும் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் வழிபட்டு வர எல்லாம் சரியாகும். நாளில் அதே மாதிரி 4 இடத்துல கேது ராகு இருக்கார். நாளில் இருக்க ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புகழை கெடுப்பு பெயரை கெடுப்பார் சொன்னேன் இல்லையா. திருநாகேஸ்வரம் சென்று ஒரு முறை ராகு வழிபட வேண்டும். எல்லாம் இல்லை எம்பெருமான் சர்வதேவதை, எப்பயுமே சர்பம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திருப்பாம்புபுரமாகட்டும் அல்லது வந்து இங்கே குன்றத்தூரில் இருக்கிற சர்பபுரீஸ்வரர் ஆகட்டும், நாகத்தை எப்பொழுதும் வணங்கி கொண்டே இருக்க வேண்டும். கண்டிப்பாக சுவாமிஜி. தொடர்ந்து கும்பராசிக்கு எப்படி? கும்பராசிக்கு பிரமாதமாக இருக்குது. கும்பராசி காட்டில் மழை. கும்பராசிக்கு இவ்வளோதான் பாயிண்ட்ஸ்னு கிடையாது, அவ்வளோ பாயிண்ட்ஸ். ஏன்னா சனி ஆட்சி பெறுகிறார் கும்பராசிக்கு. இந்த புத்தாண்டு தொடங்கிய ஒரு 10 ஆட்சி பெறுகிறார் சனியோட செவ்வாயோட சுக்கரன். இந்த செவ்வாய் சிவ யாருன்னு பார்த்தேன்னா உங்களுக்கு 3 கூடியவர், 10 கூடியவர். அதனால் கும்பராசிக்காரங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுது. கும்பராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு பயணம் கிடைக்க போகுது. 2 குரு ஆட்சி, இதெல்லாம் வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு அற்புதமான விஷயம். தனாதிபதி, தனாதிபதி ஆட்சிங்கிறதுனால குருலாம் நேர்மையான கடவுள், வந்தவுடனே பணம் விஷயத்தில் ப்ளஸ் பண்ணிடுவார். கும்பராசிக்காரங்களுக்கு லாட்ரி ஏதாவது அடித்தா கூட ஆச்சரியப்படுறது கிடையாது. அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து அற்புதமான ஒரு நேரம். ஆனால் நீங்கள் மனைவி விட்டு பிரிந்திருக்க போகிறீர்கள் கும்பராசிக்காரர்கள். நீங்கள் வெளிநாட்டு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும், அல்லது வந்து உங்களுக்கு வந்து உள்ளூர்லேயே ஆந்திரா கேரளா மாதிரியான அதாவது எந்த ஊரில் இருக்கீங்களோ அது பக்கத்து ஸ்டேட்டில் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பு கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் நடக்கும். அதனால் உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். 12 சனி இருப்பதால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். கும்பராசிக்கு 2 இடத்த சனி பார்க்கறதுனால 2 தனஸ்தானம், பணத்தை கொடுக்கும்போது யார்ட்டையும் தயவுசெய்து ப்ரோ நோட் போடாமல் கையெழுத்து போடாமல் கொடுக்காதீங்க, அது மாட்டிக்கும். அதே மாதிரி 12 இருக்கக்கூடிய சனி தாம்பத்திய வாழ்க்கையை கெடுப்பார் கும்பராசிக்காரர்கள். இந்த ஒரு வருடம் இந்த இல்லற சுகம் என்பது அவர்களுக்கு ஒரு கனவாக கூட ஆகிவிட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் மனைவியோடு எப்பயுமே இணக்கமாக எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு அவங்கள சந்தோஷமாக வச்சுருக்கிற வழியை பார்க்குறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா 12 சனி வந்து இப்போது அடுத்து ராசிக்கு வந்துடுவார். ராசிக்கு சனி வந்தால் கூட, ராசியாதிபதியாக சனி இருந்தாலும் கூட சனி ஒரு பாபி என்று கருதப்படுவதால் நீங்கள் 3, 7, 10 சனி ஒரு
பாபி என்று கருதப்படுவதால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த சுபக்கிரகம் அல்ல. அதனால் அவர் என்ன தான் லக்னத்திலே உட்காந்துருந்தாலும் மூன்றையும் ஏழையும் பத்தையும் பார்க்கிறார். அதனால் வந்து மூன்றுங்கிற உடன் பிறந்தவர்கள், ஏழுங்கிற மனைவி, பத்துங்கிற தொழில், மூன்றுலையும் இந்த பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த சனி தோஷத்தை தடுப்பதற்காக திருநள்ளாறு சென்று வர வேண்டும். ஆஞ்சநேய வழிபாடுகளை கும்பராசிக்காரர்கள் மேற்கொள்ள வேண்டும். என்ன சுவாமிஜி, இப்போ நிறைய இதில் நீங்கள் தான் சனியை வந்துட்டு ஒரு நல்ல கிரகம், ஒரு நல்லது தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களே அது ஒரு பாவ கிரகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நான் சனி எல்லாருக்குமே ஒரு இன்புல்டு குணம்னு இருக்குது. இப்போ சனியை நம்ம வந்து பாபின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து என்ன தான் நீங்கள் வந்து கரகோ பாவனாசாயான்னு உண்டு, தன்னுடைய சொந்த ஊர்லேயே போலீஸ் வேலை கிடச்சா எப்படியோ அப்படி தான். இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு அவர் தான் ராசியாதிபதி, அவர் வந்து ராசியிலேயே உட்காந்து ஆட்சி புரிகிறார், அவங்க ஹெல்த் நல்லா வச்சுப்பார், எல்லாம் பண்ணுவார். இருந்தாலும் கூட அவர் பார்வை குடியது என்பதால் மூணு எழுப்பத்தை வந்து அவர் கெடுப்பார். இந்த ஒரு இடத்துல மட்டும் அவர் கெட்டவர், அதாவது தன்னுடைய சொந்த இடத்துலையே அவருக்கு வேலை கொடுத்தா அவர் கொஞ்சம் மந்தமாக தான் செய்வார். அதனால தான் அவருக்கு மந்தன்னு பேர். சனி லோகம்னே ஒரு லோகம் உண்டு, அந்த சனி லோகத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா குழம்பிடுவீங்க, மென்டல் ஆகிடுவீங்க என்று ஒரு சாஸ்திரம் உண்டு. சனி லோகத்துக்குள்ளே யார் போனாலும் குழம்பிடுவாங்க அந்த மாதிரி. அதனால நான் அப்படி சொன்னேன். ஓகே சுவாமிஜி, தொடர்ந்து மீன ராசிக்கு இந்த விஷயம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இவ்வருடம் ராசியிலேயே குரு ஆட்சி பெறுவதால், ராசியில் குரு வரவே கூடாது, ராசியில் குரு ஆட்சி பெற்றார் கல்லீரல் சம்பந்தமான, ஈரல் சம்பந்தமான, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். குரு யாருக்கெல்லாம் ராசியில் ஆட்சி பெறுகிறார்களோ ஹெல்த் இஷ்யூஸ் நிச்சயம் வரும். அது வயிறு சார்ந்த ஹெல்த் இஷ்யூஸ் தான் வரும், அனிமிக் நிச்சயம் வரும். அந்த குருவோட சூரியனும் மாந்தியும் ஆறு கூடிய சூரியன் சேர்வதால் இந்த மே மாதம் வரை மீன ராசிக்காரர்கள் வந்து இந்த என்ன சொல்கிறது, ஒரு கௌரவதையா இந்த ஒரு எடிட்டரது கட் பண்ணிடுங்க, இந்த ஜூன் மாதம் வரை ஒரு கௌரவமாக மீனராசிக்காரர்கள் பண விஷயத்தில் இருந்துட்டால் அது பெரிய விஷயம். இந்த மே மாதத்துக்குள்ளார வக்கீல் வழக்கு விஷயங்கள் மாதிரி, நோட்டீஸ் மாதிரி, பணம் நீங்கள் கட்டலை அதனால் இதை நான் பிளாக் பண்ணுறேன், பணம் நீங்கள் கட்டலை அதனால் இதை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வரும். இப்போயே சேர்த்து வச்சுக்கோங்க. காரணம் என்னென்னா உங்களுக்கே தெரியும், சுக்கரன் உச்சமாக போகிறார் அடுத்து. அடுத்து சுக்கரன் மட்டும் மீனத்தில் உச்சமாயிட்டார்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எப்பயுமே வந்து எல்லா மீனராசிக்காரங்களுக்கும் தெரியும், ஏப்ரல் மே ஜூன், ஏப்ரல் மே ரெண்டு வருடம் ரொம்ப கொடூரமானதாக இருக்கும். போன வருடமெல்லாம் மீனராசிக்காரங்க ஏப்ரல் மேல நிறையா டைவர்ஸ் வழக்குகளை சந்திச்சிருப்பாங்க. எப்பயுமே அந்த ஏப்ரல் மே தருணங்கள் வந்து மீனராசிக்கிற ஒரு சேலஞ்சிங்கான வருடமாக இருக்கும். ஏன்னா குருவுக்கும் சுக்கரனுக்கும் ஆகாது. எப்போல்லாம் வந்து சுக்கரன் வந்து மீனத்தில் உச்சமடைகிறாரோ அப்போல்லாம் மீனராசிக்காரங்களை போட்டு பாடப்படுத்துவார். மீனராசிக்காரங்களுக்கு ஒரு மனைவியோட கசப்பாக இருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் நடந்திருக்கும், அவர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கும். அதே மாதிரி மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலேயே சூரியன் என்பதால் ஆறு கூடிய சூரியன் வந்து குருவோடையே சம்மந்தப்படுறதால வைத்த மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ரெண்டில் புதனும் ராகுவும் இருக்காங்க, பாதகாதிபதி புதன் அவன் போய் ரெண்டில் இருக்கான். அதனால் மீனராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் வந்து செய்கிறக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் செயலும் உங்களை பாதிக்க வைக்கக்கூடியதாகவே இருக்கும், உங்களை செப்பரேட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஒரே ஒரு சந்தோஷம் உங்களுடைய மனைவி தான். 12 சுப்பாயம் சுக்கரனும் இருக்காங்க, 11 சனி இருக்கார். அந்த சனி 12 ஆட்சி பெறப்போகிறார். அதான் இப்போ திரும்பவும் சொன்னேன், பாபி சனி ஒரு பாபி, அவன் 12 ஆட்சி பெறுகிறான். 12 அந்த தாம்பத்திய ஸ்தானத்தை அவன் கெடுக்க போகிறான். ஸோ மீனராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இல்லற சுகம் என்பது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். கணவன் மனைவி பிரிஞ்சிருவாங்க, அல்லது வந்து எப்போ பார்த்தாலும் பக்கத்துலேயே வர முடியாதனால கணவன் மனைவி பிரிந்திருப்ப மீனராசிக்காரர்கள் சீக்கிரமே ஒரு வீடு பார்த்து ஒன்றாய் வாழ ஆரம்பிப்பது நல்லது. மீனராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் வந்து சந்திரன் இருக்கிறார். அந்த ஆறாம் இடத்தில் இருக்கும் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 5 கூடியவர். அதனால் வந்து புதிய சொத்துக்கள் வாங்குவதில் கொஞ்சம் டென்ஷனில் இருப்பாங்க. இந்த 2 புதிய சொத்துக்களை வெற்றிகரமாக வாங்கி பிடிப்பார்கள். அடுத்து புதிய வாழ்க்கையும் அவர்கள் நிம்மதியாக தொடங்குவார்கள். சீக்கிரமே அவர்களுக்கு குழந்தை பிறக்கப் போகிறது. ஏனென்றால் ராசிநாதனே ஆட்சி பெறுகிறான் குரு, அந்த குருவே 5, 7, 9 பார்க்குறாங்க. மீனராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன் காரணம் என்ன சொல்லுங்கள், ஏன்னா ராசிநாதன் குரு, அதனால் குருவுக்கு அட்வைஸ் பண்ணுறது தான் வேலை. அதனால் 5, 7, 9 பார்க்க போகிறார். அதனால் வந்த முதல் 3 ஜூலைக்குள் மீனராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறப்பது கன்ஃபார்ம் ஆகணும். மீனராசிக்கார ஆண்கள் குழந்தை பெற்றுக்கொள்வார்கள். ஷி என்று தொடங்கக்கூடிய பெயரில் நீங்கள் பெயர் வைப்பது நல்லது உங்களுக்கு. அதனால் மீனராசிக்காரர்களுக்கு பொற்காலம், 99 அருமை சுவாமிஜி. மீனராசிக்காரங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், நிதானமாக இருக்கிறது நல்லது. அதே நேரம் ஆமாம், இந்த 2 பணம் இல்லாத பொருளாதார சிக்கலை நீங்கள் ஃபேஸ் பண்ண தயாராக ஆகி தான் ஆகணும். ஆனால் 200% உங்களுக்கான புதிய வாழ்க்கையும் குழந்தையும் பிறக்க போகிறேன். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சுவாமிஜி. இது வரைக்கும் 12 ராசிக்கு இந்த பிறக்க போகிற புது வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாகவே சொன்னீங்க. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுவது உங்கள் சிந்து. நன்றி.
மிக அற்புதமான இந்த பலனாக இருக்குமானலாம் எனக்கு தெரியாது. ஏ ராசி பலன் எப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். நிறையா ரோட்டில் போகிறவங்களாம் திடீர்னு நிறுத்திட்டு, சுவாமிஜி நீங்கள் சொன்ன மாதிரி அன்றைக்கி எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. ஏன்னா இவன் சொன்னால் எதை திறந்தாலும் வெறும் பரவாயில்ல ஆக்சிடென்ட் ஆகிற வேலை போயிடும் போன்றாட்டி இப்படியே சொல்கிறானே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் போகிறது எதுக்குன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. டாக்டர்கிட்ட நீங்கள் போகிறது எதுக்குன்னா உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நல்லதாக 4 வாரத்தை கேட்டு வர்றதுக்கு இல்லை, அதுக்கு நாளும் இல்லை. அதுக்கு நிறைய பேர் இங்கே சுற்றிட்டு இருக்கான். சும்மாவே சில பேர் வந்து ட்ரெஸ்ஸு நம்பரு செருப்பு நம்பர்லாம் வச்சிடலாம் பலன்லாம் சொல்கிறான். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு கூட ஆசை அவங்கள்ட்டலாம், என்னுடைய சட்டை சைஸு 36ங்க, என்னுடைய பேண்ட்டு சைஸு இது மாதிரி, என்னுடைய செருப்பு சைஸு 11, யாராவது எனக்கு பலன் சொல்லுங்கன்னு கேட்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் தெரில அவங்க சொல்லுவாங்களான்னு. ஆகையினால நான் வந்து எப்பயுமே ஒரு எனக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு பயணிச்சிட்ருக்கிற ஒரு ஆள். ஸோ அந்த வகையில் நான் சொல்கிறேன், இந்த பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நாள் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும், நான் உடன் இருக்கையில், இதை அடிக்கடி சொல்வேன். எப்பயுமே விஷ்ணுமாயாவுடைய உபாசகர்கள் நாங்கள், என்னை சந்திக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஸ்ரீமடத்திற்கு வாங்க. எல்லாம் வல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயாவிற்கு தினமும் 3 மணி நேரம் ஹோம் செய்கிறோம். மகா லக்ஷ்மி குபேரை யாகம் செய்கிறோம். வருகின்ற 2ஆம் தேதி 5வது மாதம் லக்ஷ்மி குபேரை யாகம் செய்கிறோம். அந்த யாகத்திற்கு இதை பார்த்துட்டு இருக்க எல்லாம் வருகை தரணும். நீங்கள் எல்லாம் வரணும்னு நான் அவசியம் வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி.